வெல்கம் டு ட்ரெண்ட் டெக் சேனல். இன்னைக்கு நாம இந்த விசுவலைசர் எப்படி எடிட் பண்றேன்னு தான் பார்க்க போறோம். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் இமேஜ், அப்புறம் அந்த ஹார்ட் இமேஜ் அண்டு அந்த ஜிஎஃப்இ இமேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் பாக்ஸாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ண இந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டவுன்லோடு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படி வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ், பார்ட்டிகல் இமேஜ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எப்போவுமே பேக்ரவுண்ட் பிளர் இமேஜ், ஸோ இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜை கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த பிளர் இமேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இமேஜ் எதுக்காக அப்படின்னா அது எதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளர் ஃபிட் கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அது வந்து சென்ட்ரல் சர்க்கிள் இமேஜ். ஸோ எதை வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிங்களோ அதையே இதில் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் சர்க்கிள் இமேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும், அது வந்து அவுட்ரு பார்டருக்கான இமேஜ். ஸோ பிக் இமேஜ் கொடுத்துட்டு அந்த பார்டருக்கான இமேஜ் டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காம்போசிஷன் 2வும் அதே மாதிரி பார்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் அதே மாதிரி கஸ்டம் இமேஜ் போயிட்டு பிக் இமேஜ் போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் செட் ஆயிரும். பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு செட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சென்ட்ரலில் பார்டரும் வந்துருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு இமேஜ் இருக்கும். அதில் ஒரு இமேஜ் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அந்த ஜிஏஎஃப்ல ஆச்சு பார்த்திங்களா, அதுக்கான இமேஜ். அது வந்து அதே மாதிரி கஸ்டம் இமேஜ் போயிட்டு பிக் இமேஜ் போயிட்டு அந்த ஜிஏஎஃப் இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஜிஏஎஃப் செட் ஆயிரும். ஜிஏஎஃப் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அது வந்து நீங்கள் எதுவும் டச் பண்ணாலும் அந்த பேக்ரவுண்டில் பிங்க் கலரில் ஒரு இது ரவுண்ட் இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்காக நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை எதுவும் டச் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பார்ட்டிகல்ஸ், ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் நீங்கள் ஹார்ட் இமேஜை செலக்ட் பண்ணணும். அதுமாதிரி கஸ்டம் இமேஜுக்கு போயிட்டு பிக் இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஹார்ட் இமேஜ் அதில் செலக்ட் பண்ணிடுங்க. இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் வச்சுருந்தீங்களோ அதை செலக்ட் பண்ணுறனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுவும் செட் ஆயிடும். அவ்வளோதான், இந்த விசுவலைசர் ரெடி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சேனல் நேமு லவ்ங்கிற இது இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்காக 3 டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் டைமுக்கும் சேர்த்தி. ஸோ நீங்கள் இதெல்லாம் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.